எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ்ல குழந்தை பேரு தர திருப்புகள் பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே போன வீடியோல குழந்தை பேரு தர கர்ப்ப ரட்சாம்பிகை கோவில பத்தியும் அதுல எனக்கு ஏற்பட்ட அனுபவம் பத்தியும் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல வந்து குழந்தை பேரு தர திருப்புகளை பத்தி சொல்ல போறேன். இந்த திருப்புகள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. குழந்தை பேரு இல்லாதவங்க இத வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். குழந்தை இல்லாத அதாவது அந்த கணவன் இந்த பாட்டை சொல்றது மாதிரிதான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இந்த பாட்டை பத்தியும் இதனோட அர்த்தத்தை பத்தியும் நான் சொல்றேன். அந்த குழந்தை பேரு இல்லாத அந்த கணவன் வந்து இந்த பாட்டை சொல்ற மாதிரிதான் இந்த திருப்புகள் அமைஞ்சிருக்கு. அவங்க சொல்றது ரொம்பவே நல்லது. அப்படி அவங்களால சொல்ல முடியலனா அவங்களுக்காக அவங்களோட பெற்றோர் சொல்லலாம், இல்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் சொல்லலாம், இல்ல அவங்களோட பெற்றோர் வந்து யாராவது இந்த திருப்புகளை தொடர்ந்து சொல்லிட்டே நம்பிக்கையோட சொல்லிட்டே வந்தா குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கறது ஐதீகம். நான் வந்து திருமண திருப்புகள் சொல்லிட்டு நான் அதை 48 நாள் சொன்னதுனால என் பையனுக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் வந்து குழந்தை பேருக்காக என்ன பாட்டு இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அப்ப வந்து நான் வந்து நிறைய சர்ச் பண்ண திருப்புகள்லயே வந்து ஏதாவது பாட்டு இருக்கா அப்படின்னு நான் நிறைய பார்த்த போதுதான் இந்த பாட்டை வந்து நான் பார்த்தேன். திருப்புகள்லயே குழந்தை பேரு தர இந்த பாட்டை நான் பார்த்தேன். இந்த பாட்டை பத்தி நிறைய வீடியோல கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டோட அர்த்தத்தை நான் படிச்சு பார்க்கும்போது அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த பாட்டோட அர்த்தம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு அது பாட்டோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லும் போதே வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நம்ம உள்ளுணர்வுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா தோணுது. அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க கர்ப்பரட்சாம்பிகை கோவிலுக்கு வேண்டிக்கலாம். குழந்தை பேருக்காக வேண்டிக்கிட்டு கூடவே வந்து இந்த திருப்புகளையும் நீங்க வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னா குழந்தை பேர் வந்து கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை. இந்த பாட்டை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். அதனோட அர்த்தத்தையும் கொடுக்கறேன். நீங்க பொறுமையா அந்த அர்த்தத்தோட சேர்த்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பாட்டை சொல்லுங்க. இந்த பாட்டுக்கான அர்த்தத்தை நான் சொல்றேன். ஜெகமாயை உற்ற என் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடல் ஊறி. அப்படின்னா இந்த மாயை இந்த உலக மாயையில பிறந்த எனக்கு என்னோட அகவாழ்வு அதாவது இல்லற வாழ்வுல எனக்கு கிடைச்ச அழகான மனைவியோட கருவுல உருவாகி தேசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அழித்த பொருளாகி. அப்படின்னா அந்த மனைவியோட கர்ப்பத்துல உருவாகி 10 மாசம் கர்ப்பத்துல வளர்ந்து அதாவது நிறைய பேருக்கு அந்த கர்ப்பம் உண்டாயிட்டு அது வந்து பாதியில செஞ்சு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அதனால இந்த லைனை வந்து சொல்றாங்க. தச மாதம் முற்றி அப்படின்னா 10 மாசம் கர்ப்பத்துல நல்லா வளர்ந்து முழுவதுமா வளர்ந்து வடிவாக நிலத்தில் அப்படின்னா நல்ல அழகோட கூடிய இந்த பூமியில குழந்தை செல்வமாக நீ எங்களுக்கு பிறந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. முருகனை நோக்கி சொல்றாங்க. மகவானின் உச்சி விழியானத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி. அப்படின்னா குழந்தை அந்த மாதிரி பிறந்த அழகான குழந்தை வந்தோடனே குழந்தை பாசத்தினால குழந்தை எடுத்து உச்சி முகுந்து விழியோடு விழி வைத்து முகத்தோடு முகம் சேர்த்து எனது மலை போன்ற தோள்களில் நீ தழுவி உறவாட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தகப்பனா வந்து சொல்றாங்க. தகப்பன் வந்து இந்த பாட்டை சொல்ற மாதிரி இவ்வளவு அழகான குழந்தையா நீ எனக்கு பிறந்த உடனே உன்னை நான் எடுத்து உச்சி முகர்ந்து விழியோட விழி பார்த்து முகத்தோடு முகம் சேர்த்து என்னோட மலை போன்ற தோள்களில் நீ தழுவி உறவாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை நோக்கி சொல்ற மாதிரி இருக்கு. மடிமீதெடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும். இந்த லைன் வந்து அவ்வளோ அழகா இருக்கு. என்னோட மடியில வந்து நீ குழந்தையா தினமும் உட்கார்ந்து விளையாடணும், நாள்தோறும் உன் மணிவாயினால எனக்கு முத்தம் தந்தருள வேணும் அப்படின்னு முருகனை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு இந்த லைன். முகமாய மிட்ட குரமாதினுக்கு முளைமேல் அணைக்க வருணீதா. அப்படின்னா முகம் அழகா வசீகரமா இருக்க குரப்பெண்ண வள்ளி வள்ளியோட மார்பினை அணைக்க வந்த நீதிபதியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகனே குழந்தையா வந்து வர மாதிரி சொல்றாங்க. முதுமா மறைக்குள் ஒரு மா பொருட்குள்
மொழியே உரைத்த குருநாதா அப்படின்னா, அதாவது இந்த பாட்டு வந்து சுவாமி மலையில இருக்க முருகனை நோக்கி பாடுறது. அதாவது வேதத்தோட பொருளை சிவனுக்கு எடுத்து உரைத்த குருநாதனே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. தகையாதெனக்கு உன் அடிக்காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே அப்படின்னா, தடை எனக்கு எதுவுமே இல்லாம உன்னுடைய திருவடைகளை காண வைத்த ஒப்பற்ற சுவாமி மலையில் மீது இருக்கும் முருகனே அப்படின்னு அர்த்தம். தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே அப்படின்னா, மரங்கள் இருபுறமும் நிறைஞ்சிருக்கிற காவிரி ஆற்றின் வடக்கு பகுதியில சமர்வேல் எடுத்த, அதாவது போர்வேல் எடுத்த முருகப்பெருமானே அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா இந்த அர்த்தம். இப்ப இந்த பாட்டை நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இதுல ஏதாவது சின்ன சின்ன சொல் பிழை இருந்தா பெரியவங்க மன்னிக்கணும். ஜகமாயை உற்றென் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பமுடலூரி, ஜகமாயை உற்றென் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பமுடலூரி, தேசமாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி, தசமாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி, மகவானின் உச்சி விழியானனத்தில் மலை நேர் உயத்தில் உறவாடி, மகவானின் உச்சி விழியானனத்தில் மலை நேர் உயத்தில் உறவாடி, மடி மீதெடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணு, மடி மீதெடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணு, முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளை மேலணைக்க வருணீதா, முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளை மேலணைக்க வருணீதா, முதுமாமரைக்குள் ஒரு மாப்பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா, முதுமாமரைக்கு ஒரு மாப்பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா, தகையாதனுக்கு அடிகாண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே, தகையாதனுக்கு அடிகாண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே, தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே, தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே, சமர்வேல் எடுத்த பெருமாளே. அருமையான இந்த குழந்தை பேரு தர திருப்புகள் பாட்டை பத்தி பார்த்தோம், அதனோட அர்த்தத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த பாட்டு இதனோட அர்த்தம் ரெண்டுமே நான் போட்டிருக்கேன். இத வந்து நீங்க ரொம்ப பொறுமையா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த அர்த்தத்தை நல்லா படிச்சு பார்த்து இந்த பாட்டை மனசுல இருத்தி மனசார இந்த பாட்டை சொல்லுங்க. கட்டாயம் வந்து உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். அந்த முருகனே வந்து உங்களோட மடிமேல விளையாடி நித்தம் மணிவாயினால முத்தம் தர பேரு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். நம்ம கௌரி சேனலோட வியூவர்ஸ் எல்லாரோட சார்பாகவும் நான் வந்து திருமண திருப்புகளும் இந்த குழந்தை பேரு திருப்புகளும் உங்க எல்லாத்துக்காகவும் நான் வேண்டிக்கிட்டு தினமும் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இனிமேவும் எப்பயுமே நான் சொல்லிட்டே இருப்பேன். உங்க எல்லாத்துக்காகவும் என்னோட வேண்டுதல் எங்க வீட்டுல நடந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தேவைப்படுற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவையா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயமா நீங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.